வணக்கம் நண்பா, இது உங்கள் ஏகே சேனல். மறுபடியும் ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். நீங்கள் தம்ப்னெயில பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஷேரிங் ஆப் வந்து ஷேரிட். இந்த ஷேரிட்டை வந்து சைனா மேக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷேரிட் ஆப்பை வந்து இப்போ இந்தியா பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போ எம்எக்ஸ் வந்து எம்எக்ஸ் கம்பெனி வந்து எம்எக்ஸ் ஷேர் கரோன்னு ஒரு ஆப் போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஆரம்பிச்சோடனே சிம்பிள் இன்டர்ஃபேஸாக இருக்குது. நீங்கள் மேலே தொட்டிங்கன்னா சென்ட் பண்ணலாம், கீழே தொட்டிங்கன்னா ரிசீவ் பண்ணலாம். அப்புறம் சைட் கீழே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் இன்வைட்ஸ். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு என்ன அனுப்பிச்சிருக்கீங்க, யார் உங்களுக்கு என்ன அனுப்பிச்சிருக்கான்னு அதை எடுத்து பார்த்துக்கலாம். இன்னொன்று இன்வைட்னு ஒன்று இருக்குது. இந்த இன்வைட்டை வந்து நீங்கள் டேட்டா சார்ஜஸ் இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வச்சு இதை ஷேர் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. நீங்கள் தொட்ட உடனே யாருக்கு இந்த ஆப்பு தேவையோ அவங்களுக்கு அப்படியே ஈஸியாக ப்ளூடூத் ஆன் சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். இப்போ மூணு கோடு ரைட்டில் லெஃப்டில் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்து இந்த ரிசீவ் ஆகிற ஆப் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஷேர் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பண்ணலாம். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி அபவுட் அண்ட் ரேட்டஸ்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நண்பா, இப்போ அடுத்த ஆப்புக்குள்ளே போகலாம். அடுத்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ஆப் பேர் ஜெட் ஆர்கைவர். இந்த ஜெட் ஆர்கைவரை நீங்கள் இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு பதிலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை இப்போ இந்தியா பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆப்புக்குள்ளே போனோடனே உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜை காமிக்கும். இப்போ நீங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ்லேருந்து எஸ்டி கார்டு போனோன்னா இங்கே மேலே வந்து தொட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கார்டு வேணுமா, டிவைஸ் ஸ்டோரேஜ் வேணுமான்னு கேட்கும். இப்போ நீங்கள் எஸ்டி கார்டை தொட்டிங்கன்னா எஸ்டி கார்டோட ஃபைல்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஸ்கேன். இந்த அடாப்ட் ஸ்கேன் வந்து எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது கேம் ஸ்கேனருக்கு பதிலாக இது ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ கேம் ஸ்கேனரையும் இந்தியா வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அடாப்ட் ஸ்கேன் யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க உள்ளே போய் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அடாப்ட் ஸ்கேனை டவுன்லோட் பண்ண ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ரெண்டு இது கேட்குறாங்க, சைனப் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் கூகுள் வழியாகவும் சைனப் பண்ணலாம், ஃபேஸ்புக் வழியாகவும் சைனப் பண்ணலாம். நான் ஃபேஸ்புக்கை வச்சே சைனப் பண்ணுறேன். நீங்கள் சைனப் பண்ணோடனே வெல்கம் டு அடாப்ட் ஸ்கேன்னு டீசெண்டாக ஒரு இது பாப்அப் ஆகுது, ஒரு ஸ்க்ரீன். இப்போ லெட்ஸ் கோன்னு கொடுத்து எப்படி உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், ஃபார்ம்ஸ், ஒயிட் போர்டு. இப்போ ஃபார்ம்ஸ் ஃபார்ம் இப்போ நீங்கள் இதை வச்சு ஃபார்மை மட்டும்தான் ஸ்கேன் பண்ண முடியும். ஓகே கொடுத்து இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு, அப்புறம் பிஸ்னஸ் கார்ட்ஸ். பிஸ்னஸ் கார்ட்ஸ்னால் விசிட்டிங் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து யார்கிட்டலாம் ஹோட்டல்ஸ் ஏதோ ஆஃபீஸ் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்கேனிங்காக பிஸ்னஸ் கார்டுன்னு ஒரு பாப்அப் ஆகுது, ஒரு ஸ்க்ரீன். இப்போ ஓகே கொடுத்துட்டு சும்மா சாதாரணமாக இங்கே ஒரு கீழே ஒரு நோட் வச்சுருக்கேன், அது டாக்குமெண்ட்ஸ் மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கீழே ஃபோட்டோ பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது தொட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதை க்ராப் பண்ண சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி எப்போ கீழே கொண்டு வரணும், மேலே ஜூம் ஆக்கி எங்கே வைக்கணுமோ அது காமிக்குது. அதே மாதிரி எல்லா சைடுக்கும் பண்ணி எப்படி பின்ன கடைசி சைஸாக வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் க்ராப் பண்ணி முடிச்சுட்டு வாங்க கண்டினியூ கொடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டினியூ கொடுத்தோடனே கீழே வந்து ஓப்பன் ஆகுது. கீழே ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு ஃபோட்டோ இப்படி இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பேஜ், ரெக்கார்ட், ரெக்கார்டர், க்ராப், ரொட்டேட், கலர், டெலிட், இது மாதிரி 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை விட்டு இன்னும் க்ராப் பண்ணணுச்சிங்கன்னா க்ராப் இருக்குது. இந்த ஃபோட்டோவை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இன்னும் டெக்ஸ்சர் கலர் எதாவது கொடுக்கணும்னாலும் நிறைய கலர் வகையான கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்த ஆப்புக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப் பேர் ஸ்னாப்டீல்.
இந்த ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் யூஸ் பண்ணதுன்னா கிளப் ஃபேக்ட்ரின்னு ஒரு ஆப்பு. கிளப் ஃபேக்ட்ரி வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். அந்த ஆப்பை வந்து இப்போ இந்தியா பேன் பண்ணிட்டாங்க, பிகாஸ் அது வந்து ஒரு சைனா ஆப்னு. அதனால இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். இதில் இந்த ஸ்னாப்டீல்லையும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் மாதத்துக்கு மாதம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ப்ராடக்ட்லாம் ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 99 ரூபாய்க்கெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இங்கே கிடைக்கும். சடனாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த ஆப்புக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த ஆப்புக்கு போகலாம். இப்போ அடுத்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ப்ரௌசர். இந்த ஆப்பு யூசி ப்ரௌசருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக விட்டுருக்காங்க. இதுலேயும் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ்லாம் அப்படி இல்லை, யூசி ப்ரௌசர் மாதிரி தான் இருக்குது. இந்த ஆப்பில் நீங்கள் மூவிஸ் சாங்ஸ் என்னவா வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் யூஆர்எல் காப்பி பண்ணி இந்த பாரத் ப்ரௌசருக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிரும். நார்மலாக டவுன்லோட் பண்ணுறதை விட இது வந்து 2 மடங்கு ஸ்பீடாக டவுன்லோட் பண்ணி தருது. அதுக்கு நார்மலாக டவுன்லோட் பண்ணுறதுக்கும் பாரத் ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட அட்வான்டேஜ், இது ஒரு இந்தியன் ஆப்பு, அப்புறம் கீழே நிறையா நியூஸஸ் வருது, அதனால் நம்ம நிறையா நியூஸ் கற்றுக்கலாம், நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ப்ரௌசரில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது நீங்கள் யூஸ் பண்ண தான் தெரியும். இப்போ நீங்கள் அதில் வர நியூஸஸ்லாம் நீங்கள் படித்து யார்ட்டையா ஷேர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாலேஜ் கெயின் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அதில் வர ட்ரெண்டிங் நியூஸஸ்னு வரும், அந்த ட்ரெண்டிங் நியூஸஸ் வந்து இப்போ நாட்டில் என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதை பற்றி நியூஸஸ் சொல்லும். அதை படித்தாலும் அதுவும் உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். நிறைய ஃபீச்சர்ஸ் பாரத் ப்ரௌசரில் இருக்குது, பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நோ ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. அதோட ஆப் பேரே நோ ஆட்ஸ்னு வருது, அதனால் அந்த ஆப்பில் வந்து ஆட்ஸே வர. இந்த ஆப் வந்து எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா, டியோ ரெக்கார்டர்னு ஒன்று இருந்துச்சு அதை பேன் பண்ணிட்டாங்க, அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த ஆப்பு. இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து எல்லாத்துக்கும் தேவை, எப்படியாச்சும் எங்கேயாச்சும் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் எடுத்துக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், அதிலே செட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே வீடியோவை நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா, அதே வீடியோவை இங்கே ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா, இல்லை சப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்கள் ஹெல்ப் வேணும்னா அவங்ககிட்டே நீங்கள் கேட்கலாம். இந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ளஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப் தான் நான் இது சொல்லுவேன், பிகாஸ் இதில் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். இதில் பியூட்டி அண்ட் மேக்கப் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. மஸ்ட் ட்ரை அண்ட் குட் ட்ரஸ்ட்வர்தி ஆப். இப்போ அடுத்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பாட்டிஃபை. ஸ்பாட்டிஃபை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க இதை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணலாம். இதில் எக்கச்சக்கமான சாங்ஸ், நிறைய ஜானர்ஸ் அண்ட் எவ்ரி லாங்குவேஜஸில் உள்ள பாட்டுங்க கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியும் போடலாம். இதில் இருக்கிற பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது, ஸோ நான் உங்களுக்கு மூடுகட்டங்கிற பாட்டை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதில் இருக்கிற பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி உங்களோட மூடை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். மஸ்ட் டவுன்லோட் திஸ் ஆப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட் சாங்ஸ் ஆப். இப்போ அடுத்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைட்ரான். பாபு सपोज करो अगर मैं आपको समझू और आपकी सारी बातें मानू तो क्या हो गया? இப்போ பார்த்தீங்களா இதுதான் இந்த ஆப் வந்து டிக்டாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த ஆப்பில் ஒன்றும் பெருசாலாம் சேஞ்சஸ் இல்லை, அப்படியே டிக்டாக் மாதிரி தான் இருக்குது. இந்த ஆப்பில் அப்படியே டிக்டாக் மாதிரி தான், நீங்கள் வீடியோஸ் அதுலேயும் டப் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களும் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த வீடியோ இன்றைக்கி தான் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணேன். டிக்டாக் இன்னும் சேஞ்சஸ் இல்லை.